பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வருகின்ற உயிர்த்தெழுகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே வரை பாடுகளின் வாரம், இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாதையிலே பட்ட பாடுகளை நினைவு கூறுகின்ற ஒரு ஆரம்ப ஞாயிற்றுக்கிழமை இன்று. இந்த பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறை குறித்து 4 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்திருக்கின்றதை நாம் காண முடியும். இன்றைக்கு யோவான் 12 அதிகாரத்திலே வருகின்ற வார்த்தைகளை, வசனங்களை உங்கள் கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன். 13 வசனத்திலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுந்தியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. முதல்ல இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது சீஷியர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்த பிறகு அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், ஓ, இதெல்லாம் நாம் செய்தோம்ல, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அதை புரிந்து கொண்டால் நாம் ஏன் அதை செய்கின்றோம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பவனி ஒரு சரித்திர பவனி, இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி. அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொன்ன சியோன் குமாரத்தியே நீ பயப்படாதே, உன் ராஜா கழுதியின் மீதும் கழுதை குட்டியின் மீதும் ஏறி வருகின்றார் என்று செஃபனியா 9 அதிகாரத்திலே எழுதப்பட்டது நிறைவேறும்படியாக அந்த சரித்திரத்தை ஆண்டவர் நினைவு கூறுகின்ற ஒரு பவனி. ஆண்டவர் இது ஒரு சாதனையின் பவனியாக இருக்கின்றது, சரித்திர பவனி. இட்ஸ் நாட் ஒன்லி அன் ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி, இட் இஸ் ஆல்சோ அ விக்டரி ஜேர்னி. ஏன், என்ன சாதித்தார்? கழுத முதற்கொண்டு கட்டி இருக்கிறது அனைத்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. கட்டி இருக்க காண்பீர்கள் அங்கே கழுதையை என்று மத்தேயுல படிக்கிறோம். அந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை இயேசுவுக்கு உபயோகப்படாது, ஆனால் கட்ட அவிழ்த்த பிறகு இயேசுவுக்கு உபயோகப்படும். நாமும் கூட பல விஷயங்களில் கட்டப்பட்டிருப்போமே, ஆனால் ஆண்டவர் அந்த கட்டுக்களை அவிழ்ப்பதற்காக அந்த பவனி வருகின்றதை பார்க்கின்றோம். அந்த பவனி அது ஒரு சாதனையின் பவனியாக இருக்கின்றது, சரித்திர பவனி மாத்திரமல்ல, சாதனையின் பவனியாக பார்க்கின்றோம். 3 அவர்கள் கத்தினது என்ன என்று பார்க்கும்போது, ஹோசன்னா சேவஸ், இதனோ வருஷம் வருஷம் ஒரு ஹோசன்னா பாடுற பாட்டு, ஓசன்னா என்று பாலர் பாடுவார்கள் என்று சொல்லுவது என்ன என்றால், இயேசு கிறிஸ்து நகைத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன துதிக்கலனாலும் இந்த கல் துதிக்கும், நீங்க ஏன் சின்ன பிள்ளைகள் பாடுகிறதை நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்றார். ஓசன்னா என்றது எபிரேய வார்த்தையில சேவஸ் ஓ லார்ட் என்று, எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி, யூத ராஜாவாக வருகின்றவர் இவர் காப்பாற்றுவார், அங்கே சீசருடைய பிடிகளிலிருந்து காப்பாற்றுவார் என்று நினைத்து சொன்னார்கள். ஆனால் அடுத்த வாரத்திலே இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது சமாதானத்தை உண்டு பண்ண. சேவஸ் என்று நாம் சொல்லும் பொழுது, இன்று சேவஸ் ஓ லார்ட், ஹோசன்னா என்று நாம் சொல்லும் பொழுது சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். அது ஒரு சரித்திர பவனி, அது ஒரு சாதனையின் பவனி, அது ஒரு சமாதானத்தின் பவனி. அந்த பவனியை நாம் புரிந்து இந்த நாளை நாம் துவங்குவோம். காட் மார்னிங்.